ஸ் வெ்கம் டுலேஜ் டிப் சேனல் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாம்பத்தியத்தின் போது ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாட்டை முற்றிலுமாக சரி செய்து தாம்பத்தியத்தில் விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கவும் மேலும் நீத்து போன விந்தனுவை கட்டியாக்கி நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல் மருத்துவத்தை தான் இப்போ செய்ய போகிறோம் இந்த மருத்துவத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீத்து போன விந்தணுக்கள் மிக விரைவாகவே கட்டியாகும் அதோட தாம்பத்தியத்திலும் நீண்ட நேர இன்பத்தையும் முழுமையாக பெற முடியும் சரி இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துரலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய நண்பர்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு இருந்தாங்க உங்களுடைய பேஸ் காட்டுங்க நண்பா அப்படின்னு சொல்லி அவர்களுக்காகவே வில்லேஜ் நண்பன் என்ற ஒரு சேனலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோக்களும் மேலும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை சமைச்சு வீட்டிலேயே சாப்பிட போகிறோம் அந்த சேனலுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தாம்பத்தியத்தின் போது விரைப்புத்தன்மை குறைபாடு நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு சில நொடிகளிலேயே விந்து டக்குன்னு வெளியேறிவிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மருத்துவத்தை செஞ்சிடலாம் வாங்க இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்காங்க அதுக்கு பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும் இந்த நெய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளையும் வலுவடைய செய்து தாம்பத்தியத்தின் போது ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மை குறைபாட்டை முற்றிலுமாக சரி செய்து நம்மளுடைய ஆண்குறி நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை தந்து விரைப்புத்தன்மையை அதிகப்படுத்தும் இந்த நெய் இப்போ சூடாகிடுச்சி அதுக்கு பிறகு ஒரு ஜாதிக்காய் எடுத்து ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துருக்குறோம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் பிறகு ஆவார விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதையும் இந்த நெய்லேயே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இடித்து எடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாதிக்காயும் ஆவார விதையும் இந்த நெய்யில் நல்லா வருபடணும் இந்த மாதிரி வருபடும் பொழுது இந்த மூன்று பொருட்களும் ஒன்று செல்வதால் நம்மளுடைய ஆண்மைத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும் அதோட நீத்து போன விந்தணுக்கள் வெகு விரைவாகவே கட்டியாகி தாம்பத்தியத்திலும் நீண்ட நேர இன்பத்தை தரும் மேலும் நம்மளுடைய ஆண்மை சக்தியும் பல மடங்கு அதிகரிக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கும் அந்த விரைப்புத்தன்மை குறைபாட்டையும் இந்த மருத்துவம் முற்றிலுமாக சரி செய்யும் சரி இது இப்போ நெய்யிலே நல்லா வருபட்டுருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து மிக்சல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை இரண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்காங்க இந்த பால் கொஞ்சம் சூடாகட்டும் தினந்தோறும் நாம் நாட்டு பசுவின் பாலை சாப்பிட்டு வந்தாலே நம்மளுடைய ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இந்த பால் இப்போ கொஞ்சம் சூடாகிடுச்சு அதுக்கு பிறகு நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த பொடி அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு டம்ளர் பால் அரை டம்ளர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த மூலிகை பொடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் இந்த பாலில் நல்லா சேரும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அதாவது ஆவார விதை ஜாதிக்காய் பால் போன்ற அனைத்துமே நம்மளுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இதை எடுத்து வடிகட்டிக்காங்க வடிகட்டி நீங்கள் சுவைக்காக கொஞ்சமாக தேனும் அல்லது கருப்பட்டி வெள்ளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க இதை எந்த நேரங்களில் நம்ம சாப்பிட வேணும்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிடணும் இந்த மாதிரி நம்ம தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஆண்மைத்தன்மை பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் தினந்தோறும் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் இரண்டு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மேலும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி